வணக்கம். சொல்லுங்க. நேத்திக்கு சாமிஜி ரொம்ப அந்த 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 சிவ சக்தி எனர்ஜி இருக்கு இல்லையா, அது வந்து என்ன வந்து ரொம்ப என்ன அப்படியே சுழட்டி எடுத்துருச்சு. ஒரு 6-7 மணி நேரம் நேற்று ஹோல் டே ஃபுல்லா அந்த எனர்ஜில இருந்து என்னால மீளவே முடியல ரொம்பவே. அதே ஒரு வெப்பமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, உடம்பே சூடா இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு அதாவது பயம் வந்து அந்த பேசிக்கா பயம் வந்து நல்ல பயமே இருக்கு, பயமே இருக்கிற மாதிரி, பயமாவே இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அங்க ஒரு கலக்கம் இருக்கு, ஒரு குழப்ப நிலை இருக்கு. அங்க அதாவது என்ன முடியல, ஒன்னும் என்னால முடியலங்கிற மாதிரியான அந்த மனம் நினைக்குது. அந்த மாதிரியே இருந்துச்சு நேத்து ஃபுல்லாவே இருந்துச்சு. இந்த இந்த உண இந்த மாதிரி இருந்தது எப்ப நான் முன்னாடி ஏற்கனவே உணர்ந்தேன்னாக்கா, இப்ப நான் கோவிலுக்கு எல்லாம் போகும்போது அங்க அருள் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அருள் வரும்போது அந்த நேரத்துல அங்க அந்த ஃபீல்ட வந்து நான் உணர்ந்திருக்கேன். கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அது, அது போயிடும், அது கொஞ்ச நேரம் கழிச்சு அடங்கிடும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஆனா நேத்து நான் அதை பார்த்தது ஃபுல்லா அதனுடைய எனர்ஜிய எனர்ஜில நிக்கவே முடியாம ஒண்ணுமே செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல. அதே ஏதோ ரொம்ப டயர்டான மாதிரிக்க உடம்புல உடம்புல எதுவுமே வெம்பே இல்லாத மாதிரியான போன மாதிரி ஆயிடுச்சு நேத்து. அங்க வந்து ஒரு குழப்ப நிலை ரொம்ப அதிகமா இருந்துச்சு, ஆனாலும் தெளிவான பேச்சு ஏதோ ஒண்ணு வேற ஃபீல்ட்ல இருந்து அதோ பேச்சு வந்து தெளிவா அங்க வருது, குரலா இருக்கு. ஆமா, அந்த அந்த குரல் ஒண்டியும் ஆணித்தரமா அந்த குரல்ல வந்து ஒரு வலிமை இருக்குது. அந்த குரல் வர்ற அந்த கருத்து சொல்றது அதுல வந்து ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அது ஒரு ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா அதுல வருது, இப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த 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 குரல் இருந்து அந்த கருத்துக்கள் அப்படி வெளியில ஒளி வருது. ஆனா மத்தபடி அங்க நான் இருக்கேங்கிறதே ஒண்ணுமே தெரியல, அங்க இருக்கலாங்கிறதே தெரியாத அளவுக்கு. ஆனா குரல் வண்டி வருது, ஃபுல்லா கவர் பண்ண மாதிரிக்கே உடம்பு ஒரு தகிப்பு அப்படியே அப்படி இருந்துச்சு சாமி. எனக்கு அது நேற்று ஹோல் டே நான் அதுல ரொம்பவே பயங்கரமா அதுல இதாயிருச்சு, பயப்பட ஆரம்பிச்சுட்டாரு. நீ வந்து அது தீவிர அல்லம்மா, நீ வந்து ரொம்ப பழைய ஆத்மாமா, அதி தீவிர அதி தீவிர பக்குவி, அதி தீவிர பக்குவி, தீவிர பக்குவி, நீ பக்குவி பக்குவ அடைஞ்சவ சரிதா, உனக்கு வந்து ஊழிச்சுன்னா தெரியும். ஆனா வந்து ஒரு அது வந்து ஒரு பிறப்பா வந்து தானே அதை முடிச்சுக்கணும், ஒரு பிறப்பா வந்து குருவை சந்திச்சு அதை பதப்படுத்தி அதை ஒரு விஞ்ஞான மயம் விஞ்ஞான மயமா அதை வந்து வந்து ஒரு 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 புதுசா ஒரு விஞ்ஞானி மாதிரி ஒரு பையன் ஏதோ அசம்பிள் பண்ணி சிக்னல்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி ஒரு மொபைல கண்டுபிடிக்கிறான் வச்சுக்கோ, அது ஜிக்ஜாக்கா இருக்கும் கரெக்டா. ஆமா, அத வந்து அவன் என்ன பண்றான், ஒரு பெரிய தலைமை விஞ்ஞானி கிட்ட போயிட்டு கொடுத்து இது என்னன்னு பார்த்தா இது இப்படி ரிசீவ் பண்ணிக்கணும்ப்பா, இத வந்து குரல இன்னும் ஆடிபிளா கொண்டு வந்துக்கணும் வெளியில, அதை கொண்டு வந்துகிட்டு அப்படி பண்ணாதான் இது வந்து ஒரு கிளியரா மொபைலுடைய தகுதி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சீருக்கு அமைக்கிற மாதிரி ஒரு பிறவி இது சரிதா, அந்த மாதிரியான பிறவி இப்ப உன்னுடைய பிறவி. நீ வந்து சீர்படம் இதுதான் சாதி எனக்கு, இதுதான் வந்து ரொம்ப அது ஒரு குழப்பம் எனக்கு இருந்துச்சு. நீ சீர்படணும், சீர்படணும் புரியுதா, இங்க வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து வேண்டன் இருக்கு எல்லா ஆன்மாக்களும், ஆன்மாக்கள் சொன்னா வந்து மனித அகந்தைகள் புரியுதா,
அகந்தைகளா வந்து நல்ல ஆன்மாக்கள் கூட அகந்தைகளா தான் வந்தாகணும். என்ன ஆமா, அகந்தை வழியா தான் வந்து மனமா உடம்பு எடுத்துக்கிட்டு மனித பிறவியா வந்து அந்த 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 மெய்ப்பொருளுடைய விஞ்ஞானத்தை சகஜமாக்கி பக்குவப்படுத்திக்கணும். சகஜமாக்கிக்கணும் இல்ல, சரிதா? வந்து ஆஸ்பத்திரி போறோம், வந்து எதுக்கு போறோம்? சிகிச்சைக்கு போறோம். சிகிச்சை காலத்துல வந்து உடம்பு வந்து டெம்பரேச்சர் ஏறும், இறங்கும், வலிகள் ஜாஸ்தியா இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்புறம் எல்லாம் ஒரு சிகிச்சை முடிஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணுவார், இப்ப வந்து இதை வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவார்ல. அப்ப வந்து சுகம் ஆயிட்டே வரும்ல, உடம்பு மனசு சுகமாகும்ல வீட்டுக்கு வந்த பிறகு. சாதாரண உடம்புக்கு வந்த வியாதிக்கு அத போல இது வந்து மனமே வந்து ஒரு வியாதி. அது என்ன ஏது, எப்படி ஒழிக்கிறது, ஏதா ஒழிக்கிறது அப்படின்னு வந்து அந்த மனத்தாலே பண்ண முடியாது. அதுக்கு குரு வேணும், வெளியிலேருந்து வேணும். முடியாது, முடியவே முடியாது, முடியவே முடியாது. குருன்றவர்னுடைய சின்ன வயசுல இருந்து சாமி இந்த பேசுது இல்லையா, இந்த பேசுறேன் இல்லையா, இந்த பேச்ச வந்து உள்ளுக்குள்ள ஏதோ அந்த குரல் ஒரு சத்தம் வருது இல்ல உள்ளுக்குள்ளது, அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் பண்றோம். சோ நான் சின்ன வயசுல அப்படி அப்படின்னா இந்த குரல் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம், இல்ல ஏதோ ஏதோ ஒண்ணு சம்திங் சின்ன வயசுல அப்பா ஏதோ சொல்லிட்டாரு, இல்ல வருத்தப்படுறோம், அந்த உணர்ச்சிகள் வருது இல்லையா. சோ அத பார்க்கும் போது அதுக்கு கூட இருந்து நமக்கு ஒரு ஒரு நல்லது மாதிரி நமக்கு சொல்லுது இல்ல கூடவே, நீ இப்படிதான் தப்பு பண்ணிட்டியா, சரி நீ இது மாதிரி தப்பு பண்ணாத, நீ இத சரியா செஞ்சுக்கோ அப்படின்னு. அதனாலதான் அப்பா வந்து உன்னை இது மாதிரி திட்டாரு, அதனாலதான் நீ வருத்தப்படுற, நீ வந்து இப்படி செஞ்சுக்கிய அப்படின்னு பின்னாடி ஒரு குரல் வருத்தது ஒரு எண்ணம், பின்னாடி ஒரு குரல் வந்து நமக்கு அப்படியே சாதகமா நல்லது போல வந்து சொல்லுது இல்லையா. நான் நம்பிட்டேன் நல்லது போல நமக்கு கூட சொன்னது இல்லையா. சோ அதை நம்பி 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 என்னோட லைஃப் வந்து நான் பாதி லைஃப்ல அது மாதிரி வந்திருக்கேன் சாமி. இது இது அது மாதிரி ஒவ்வொரு உணர்ச்சிகள்லயும் ஒவ்வொரு நம்ம வாழ்ற வாழ்க்கையில எல்லாமே வந்து இந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்படும் போது இது ஒரு அசிங்கம், ஒரு அவமானம், ஏதோ எத்தனையோ அப்படி ஆட்படும் போது அங்க அந்த அதுக்கு ஒத்தனம் கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து கூடவே நம்ம மனமே அது கூட இருந்து நமக்கு சொல்லுதில்ல, உடனே நல்ல விஷயம், நீ இப்படி செஞ்சுக்கோ, நீ அங்க போனியா அது தப்பு, நீ இப்படி ஏன் பண்ணணும், இப்படி செஞ்சுக்கோ ஏன் அப்படின்னு நமக்கு வழிகாட்டுதல்ற மாதிரியே பின்னாடி ஒரு ஆள் இருந்து சொல்ற மாதிரியே இருக்குல்ல. சோ அத நம்பி நம்பிதான் நான் என்னுடைய வாழ்க்கைய கடந்து வந்தேன். இந்த ஒரு 32 வயசு வரைக்கும் நான் அந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கேன். இந்த பிறப்பு எடுத்து இதுக்கு பிறகு ஒரு 32 பிறகு ஏஜுக்கு பிறகு இப்ப லைஃப்ல ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. கொஞ்சம் எங்க பார்த்தாலும் பில்லி சூனியம் அப்படிலாம் வருது இல்ல, சோ அதுல அந்த விஷயத்துல போய் சிக்கல்ல மாட்டினா அதை மாற்ற மாதிரி அப்படி ஒரு சூழல் அமைஞ்சது. அதை நான் உங்ககிட்ட முத முறை வந்தப்ப சொல்லணும்னு நினைச்சேன். அது வந்து அது அது அந்த சூழ்நிலையில என்னால பேச்சு எல்லாம் வரல, ஒன்னும் எனக்கு வந்துச்சு ஆனா பேச்சு வரல. இன்னொன்னு என்னன்னா இத போய் நம்ம அது முடிஞ்சு போன விஷயம் இல்லையா லைஃப்ல, அதை போய் நம்ம ரீரெக்கார்ட் பண்ற மாதிரி ஆயிடுமே. பழைய விஷயத்த நம்ம போய் அது வேணாலும் நம்ம ஒதுக்கிட்டோம்ல, இந்த குப்பை இது வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்ட பிறகு திரும்ப ஏன் அதை போய் நம்ம சாமிஜிட்ட வந்து சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஆகும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஆனாலும் இது பிறருக்கு யாருக்காலும் உதவுமே அப்படின்னு கூட பிறகு தோணுச்சு, அப்படிக்கு தோணல எனக்கு. சரி என்ன பண்ண, அதை உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்காம நான் வந்துட்டேன். சோ அந்த மாதிரி ஒரு இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாம் ஒரு பயத்தின் அடிப்படையில மக்கள் வெளியில போறாங்க. இதை செஞ்சா சரியாயிடும், அதை செஞ்சா சரியாயிடும், உங்க வீட்டுல இத வச்சிருக்காங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பயத்திக்கிட்டு அது பெரிய குழப்படியா போதுல்ல, அந்த ஒரு சூழலையும் நான் சந்திச்சு வந்தேன் சாமிஜி. அப்ப அப்ப அதை சந்திச்ச பிறகுதான் அந்த தருணத்துலதான் எனக்கு வந்து இந்த மாதிரி சாமி ஆடுற மாதிரி அப்பதான் வந்துச்சு.
அப்பல இருந்துதான் அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த சாமியார்ன்னா அதெல்லாம் நான் நம்பவே, அந்த சாமியார்ன்றது அதாவது அந்த வில்லி சினிமாங்கிற விஷயத்த வந்து நான் நம்பவே மாட்டேன். இப்ப பித்தலாட்ட வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் திட்டிட்டு உட்காந்துருப்பேன் வேலை இல்லை உங்களுக்கு அப்படின்னு. ஆனாலும் அத நான் லைஃப்ல அது வந்து பாக்க போகும்போது அத சந்திக்கும் போதுதான் ஒரு 3 days வந்து பயங்கரமா பேசிட்டே இருந்தேன். பயங்கரமா பேசி அதே உடம்பு பயங்கரமா வீக்கா போயிடுச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் எனக்கு இந்த புரி சொல்ற மாதிரி அந்த மாதிரி அதாவது அந்த வந்தவரு வந்த மாதிரி அவரு என்ன சொன்னாரு அந்த 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 பர்சன் இருந்தாரு இல்லையா ஏதோ சம்திங் சம்திங் மேஜிக் பிளாக் மேஜிக் பண்றேன்னு சொல்லிட்டு அவரு வந்தப்போ ஆமா அவரு வந்தப்போ அவரு வந்து ஏதோ செஞ்ச மாதிரி அவரு ஏதோ என்னமோ பண்ணிட்டு போயிட்டாரு அது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி வேடிக்கையா அவர் பண்ண மேஜிக் எல்லாம் பாத்துட்டு தான் உட்காந்துருந்தேன். ஆனாலும் அது வேலை செஞ்சது அது முழுமையும் பெறல அதுக்குள்ள எல்லாம் எல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் இது பண்ணிட்டாங்க எரிச்சிட்டாங்க போட்டு. ஆனாலும் அதுக்கு முன்னாடி அதாவது அந்த அந்த பர்சனை வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாமி ஆடுற மாதிரி பயங்கரமா அங்க கோவில் இருந்துச்சு பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் அந்த கிராமம் எங்க ஊரு அந்த அந்த அம்மன் கோவில்ல போயிட்டு அப்பயும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வேகம் உடம்புல அசுரத்தனமான ஒரு வேகம் அங்க போய் அதான் ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு அந்த மாதிரி ஏற்பட்டது. அதுல இருந்து இந்த குறி சொல்ற மாதிரி வாக்கு சொல்றது மத்தவங்களுக்கு பிசிக்கலா எனக்கு நான் இந்த உடம்புல நரம்பெல்லாம் ரொம்ப வீக்கான மாதிரி அதுல இருந்துதான் ரொம்ப வீக்கான மாதிரி உடம்பு கூட கஷ்டமா இருக்கும். அதனாலயே இது ஓயாம சொல்லி சொல்லி மத்தவங்க எல்லாம் ஏதோ குறுக்கிக்கிறாங்கிற மாதிரியே என்னைய கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போவோமா அங்க போய் பேசுவான் அப்படின்னு என்ன எங்க பார்த்தாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு போவாங்க. எனக்கு அது வந்து அங்க போய் உடம்பு வீக் ஆகுது. சரி ஒரு ஸ்டேஜ்ல என்ன டோட்டலா இது சாமியே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி கோயிலும் போறது ஒன்றுக்கும் போறது எங்கேயுமே போறது இல்ல அந்த சாமி மேலயே ஒரு விரக்தி மாதிரி ஆயிடுச்சு. இந்த சாமி பக்கமே நம்ம கோயிலுக்கே போவானா இந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயில் போறது இல்ல அப்படியே அதோட விட்டேன். ஆனாலும் உள்ளுக்குள்ள வந்து அப்பதான் மகரிஷியோட மகரிஷின்னு ஏற்கனவே வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்களுடைய அந்த லிங்க் அந்த அந்த டைமிங்ல தான் அவரோட லிங்க் கிடைச்சிச்சு. சோ அவர் வந்து இந்த மனவள கலைன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சொல்லி கொடுத்தாங்க. அதுல இருந்து இந்த எண்ணங்களை எப்படி சீரமைக்கிறது இதுல இப்படி அதாவது இப்ப இத்தனை எண்ணங்கள் வருது அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அது சும்மா நம்ம இந்த வெளியில வாழற வாழ்க்கை இருக்கு இல்லையா உறவுகளோட சோ அந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க சண்டை போட்டுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வெளிப்படையா முலாம் பூசினது அதாவது ஒரு பித்தளையில வந்து முலாம் பூசின மாதிரி அந்த மாதிரிக்கு அவங்களுடைய இதுக்கு அவங்க ஏதோ ஒரு புரிதல் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. சோ அது கூட எனக்கு ஒரு அந்த ஸ்டேஜுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது அப்படிக்கு. ஆனாலும் அது அதை நான் ஒரு ஒரு 9 months ஃபாலோ பண்ணேன் ஒரு 9 months ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இங்க சிங்கப்பூருக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. இங்க வந்து குடும்ப சூழல்ல ஈடுபடும் போது அந்த ஒரு மெடிடேஷன் கூட அங்க சொல்லி கொடுத்தாங்க. அத வந்து அது பாடி இந்த உடம்ப வச்சே செய்யணுங்கிற மாதிரிக்கு அது அதுல சொன்னாங்க. சோ ஆனாலும் அது என்ன ஒரு 1 year அதுல 2 years இருக்கும் 2 years செய்யும் போது அது எனக்கு முழுமையான ஒரு திருப்தியை தரல இல்ல இது என்னது இது வேற மாதிரி இருக்கு அதுல வந்து எனக்கு திருப்தி ஏற்படாததுனால வீட்லயே இங்க ரொம்ப ஹஸ்பண்ட் மேனுக்கும் ரொம்ப வாக்குவாதம் ஆயிடும் அப்ப சிக்கல் ரொம்ப அதிகமா சோ மென்டலி ரொம்ப டிப்ரெஷன் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டேஜிக்கு போயிடுச்சு. அப்ப பிறகு நான் அந்த டிப்ரெஷன் ஆகுற மாதிரி ஒரு மனநிலைக்கு போகும்போதுதான் ரொம்ப எனக்கு இந்த லைஃபே வேணாம் போ
லைஃபே எனக்கு வேணாம், இந்த ஹஸ்பண்ட் குடும்பம் பிள்ளை குட்டி இதெல்லாம் உனக்கு ஒண்ணு வேணாம், நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகத்துல சொன்னா அது தெரியல. அது வந்துச்சு, நான் நேரா அப்புறம் ஊருக்கு போன பிறகு ஊர் போறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னால இருந்து சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணுவேன், இங்க வந்தோம்னா இந்த நெட் டெக்னாலஜி வந்ததுனால போனு யூடியூப் அப்படி அதெல்லாம் பார்த்து சதா என்னோட லைஃப்ல காலை எழுந்து தூங்க போற வரைக்கும் கனவு உள்படன்னு வச்சுக்கோங்களேன், 24/7 சொல்றீங்களே நீங்க, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான என்னை பத்தி இது என்ன பிரச்சனை, இது ஏன் எனக்கு கஷ்டம் வந்துச்சு, இதுல என்ன வந்துச்சு, இதுல நான் என்ன பண்றேன்னு அதுல ரொம்ப தீவிரமா அதுல ஆராய்ச்சி பண்ண கிளம்பிட்டேன். அது தேடி தேடி பார்க்க போகும்போதுதான் பகவான் ரமணருடைய வேதாத்ரி மகரிஷி கிட்டயே, சுவாமிஜி நீங்க சொல்றதுல எனக்கு திருப்தி படல, ஆனா எனக்கு இது இது என்னோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி சொல்றதுக்கு இதுக்கு வேற எனக்கு சொல்யூஷன் கொடுங்க, இது இதுல என்ன இருக்குது, கடைசியா நான் அதை புரிஞ்சுக்கணும், கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இது உண்மை என்ன, நிஜமாவே இறைவன் யாரு, இங்க யாருமே உண்மை சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தருமே இல்லையா, நான் வந்து பரிபூர்ணமா உங்களை நம்புறேன், நீங்க உண்மையிலேயே தெய்வ நிலை அடைஞ்சிருந்தீங்கன்னாக்கா இறைவனை உணர்ந்திருந்தீங்கன்னா எனக்கு இதுக்கு கண்டிப்பா என்னோட எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்றதுக்கு எனக்கு ஒரு மனநிலைய அதுக்கான ஏற்பாடு எனக்கு பண்ணுங்க, எனக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு உணர்வுல அவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அப்ப வந்து எனக்கு அவரு தோண்டி காட்டினது டக்குன்னு மனசுல உதிச்சது வந்து பகவான் ரமணர் தான். அப்ப அவரோட பத்தி பாக்க போனேன், அவரை பத்தி நான் பாக்க போனப்ப அதுல அவரு சொன்னது அந்த சகஜ சமாதி பத்தி பகவான் சொல்லியிருக்காங்க இல்லையா, அத பத்தி படிக்கிறப்போ அப்ப எனக்கு அது சுத்தமா விளங்கல, என்ன சமாதி எல்லாம் சொல்றாங்களே, மற்ற இந்த சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் சொல்றாங்களே சமாதிய உயிரோட சமாதி ஆகுறதுன்னு சொல்றாங்களே, சோ அப்படி ஒரு பயம் வந்துச்சு. அதை விட்டுட்டு சரி நம்ம அதுக்குள்ள குடும்ப சூழல் காரணமா ஊருக்கு அங்க இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்துட்டு திருவண்ணாமலைக்கு போனேன், அப்பதான் நான் உங்ககிட்ட அது அப்ப அனுபவம் கிடைச்சிச்சு என்னன்னா, அந்த அண்ணாமலை வந்து மலை வந்து வெறும் மலை இல்ல, சோ அது வந்து சோ அத ஃபர்ஸ்ட் டைம் வந்து உணர்தல் உள்ளுக்குள்ள தனக்குள்ள உணர்தல் ஏற்படுறதுக்கு அது ரொம்ப ஒரு இன்டியூஷனா இருந்தது அங்க. அப்ப வந்து இது மலை வந்து வெறும் மலை இல்ல, இது அந்த அந்த ஈசனே அந்த பரமேஸ்வரனே இங்க வந்து குறிக்கொண்டு இங்க இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தன்னுள்ள உணர்த்தப்பட்டது. உடனே நான் ரொம்ப தீவிரமா அண்ணா திருவண்ணாமலைக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் முடிச்சுட்டு அங்க போய் அப்படி பஸ்ஸ விட்டு இறங்கின உடனே முதல் அது அப்போதைக்கு எனக்கு அதோட விளக்கம் தெரியல, அது இப்ப வருவனா அது விளங்க வந்துச்சு, அந்த பஸ்ஸ விட்டு அந்த மண்ணில காலை வச்ச உடனே இங்க ஒண்ணு இல்லையே, இங்க ஒண்ணு இல்லையே அப்படி அந்த அவ்வளவு கூட்டம் இருக்குங்க, அங்க அவ்வளவு கூட்டம் இருக்கு, போறாங்க வராங்க ஒரே ஜே ஜேன்னு பயங்கர கூட்டம், திருவண்ணாமலை எப்பவும் கூட்டமா. அப்ப வந்து அங்க போய் மண்ணுல கால வச்சோன்னே சுத்தி பார்த்தேன் ஒரு ரவுண்டு, இங்க ஒண்ணு இல்லையே அப்படின்னுதான் உள்ளுக்குள்ள எனக்கு தோணுச்சு. சரின்ட்டு ரமணாசிரமம் போயிட்டு அதுக்குள்ள நான் ரொம்ப அவசரத்துல நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஊருக்கு வந்துட்டேன். இங்க வந்த பிறகு அங்க என்ன நடந்துச்சுன்னு சூச்ச பாத்துல எனக்கு அது அது அதெல்லாம் உணர்ற அப்பதைக்கு ஆப்பிரம் இல்ல, அது தெரியல. ஆனாலும் இங்க வீட்டுக்கு வந்த பிறகு அவருடைய அவர் என்ன சொன்னாரு, சோ அதெல்லாம் அப்படியே அவரை பத்தி விஷயங்கள்லாம் அப்படியே பாத்துட்டே இருக்கும்போது அவரை எப்ப கேப்சர் பண்ணனோ அவரு உங்க ரூபத்துல எனக்கு கிடைச்சிட்டாரு. சோ உங்க வீடியோ பார்த்தேன், அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா உங்க வீடியோ பார்த்தோன்னே உங்களோட ரெண்டு கண்கள் வந்து அப்படியே பயங்கரமா ஏதோ ரொம்ப
வா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ரொம்ப எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டாக்குறது. ஜஸ்ட் அந்த வீடியோ அப்படி ஓபன் பண்ணா உங்க போட்டோ இருக்கு இல்லையா, அந்த போட்டோல பார்த்தா கண்ணு ரெண்டையும் தான் எனக்கு ஈர்ப்பு, அப்படியே ரெண்டு கண்ணும் பளிச்சுன்னு என்னை விட்டு அகலல. அது அந்த ரெண்டு கண்ணும் வந்து என்னை ரொம்ப பயங்கரமா ஏதோ என்னை ஈர்க்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அதுக்கு பிறகுதான் உங்க வீடியோஸ் ஃபுல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அது கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம்தான் அவங்களை நேரடியா பாக்குற சந்தர்ப்பத்தை பகவான் அருளினீர்கள். இது வந்து பிளாஷ்பேக், இது இது முன்னாடி உள்ள விஷயம். ஆனா இது என்னோட லைஃப்ல இது முன்னாடி இதை நான் வந்து உங்ககிட்ட நேரடியா பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ஆனாலும் அது அது இப்பதான் சொல்லணும்னு இருந்திருக்கும் போல. இப்படிதான் அதுல வரும்போது இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும்னா, சின்ன வயசுல இருந்து ஒரு அதாவது செக்ஸ்ங்கிற விஷயத்த வந்து தப்பு அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கேன். சமூகமும் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏது அப்படிங்கற வந்து அதை நான் இப்ப அது என்னங்கறத இப்ப தெரிஞ்சுக்கிறேன். அதை உணர முடியுது என்னங்கறத, அது என்னன்னு அந்த அந்த மெக்கானிசம் இருக்கு இல்லையா, சுத்திய ஒரு மெக்கானிசம் சுத்தி, ஆமா அது சுத்தி இருக்கிற மெக்கானிசம், அத பத்தி முழுமைய வந்து அது உங்களோட அந்த இறைவனோட அனுகிரகத்தால சத்தங்கத்தினுடைய மகிமையினால பூர்வ புண்ணிய பாக்கியத்துல அது பரிசோதனமா அதை நான் உணர்றேன். இப்போதைக்கு வந்து எனக்கு ஆனா மனத்தால அந்த உணர்வை வந்து அத விளக்கிட்டே வந்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் கூட இல்லற வாழ்க்கையில ஈடுபடும் போது சந்திக்கணும் அப்படி இருக்கும்போது நான் வந்து விளக்க முடியாத கட்டாயம் தான் அது. ஆனாலும் ஆமா ஒரு குடும்பத்துல இருக்கும்போது ரெண்டு கணவன் மனைவியா இருக்கும்போது அது கண்டிப்பா அது அதுல ஈடுபடுற மாதிரிதான் இருக்கும். ஆனா ஆனா சின்ன வயசுல இருந்து அது அதை நான் இப்பயும் அதை வந்து ஒமிட் பண்றேன். ஆனா இது இதுல என்ன இதுல என்ன இருக்குங்கறத வந்து அது முழுமையா அது என்னன்னு புரிஞ்சு உணர்ந்த பிறகு இது ரொம்ப இது என்னது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறதா. ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, யார் மேலயாவது ஒரு அஃபெக்ஷன் வருமே ஒழிய அதுல வந்து இப்போ ஒரு யாரோ சின்ன வயசுலன்னு வச்சுக்கோங்க, என்னையே வச்சுக்கோங்களேன், ஒரு ஒருத்தவங்க மேல ஒரு ஒரு லவ் அஃபெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, வருது ஆப்போசிட் பார்ட்டியும் ஒரு அஃபெக்ஷன்ல ஒரு வராங்க நம்ம கிட்ட. சோ அப்போ நம்ம பேசுறோம், பேச்சோட நிக்குது, பேச்சோட அதாவது நான் வச்சு நான் என்ன எனக்குள்ள என்ன தோணும்னா நான் பேசுறேன், ஒரு ஒரு பிரியமா பேசுறேன், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம். ஆனா அத வந்து பிசிக்கல் மூமெண்டா ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒரு பிசிக்கலா எங்கிட்ட நெருங்குறாங்க அப்படின்னு ஒரு இன்னொன்றுக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்படியே அதை ரிஜெக்ட் பண்ணிடுவேன், ஓமிட் பண்ணிடுவேன். அப்படியே அப்படியே விளக்கி விளக்கி எல்லாரையும் விளக்கிடுவேன். இப்ப லவ் செக்ஷன் நம்ம ஏன் வந்து அதாவது செக்ஷுவலா அந்த எனக்கு என்ன நம்பிக்கைன்னா பிசிக்கலா இல்ல ஒண்ணும் அப்படிங்கறதுல அது ஏதோ தெரியல, பிசிக்கலா அதுல ஒண்ணுமே இல்லங்கறதுல நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. கரெக்ட் 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 சொல்லுங்க. அந்த நம்பிக்கை வந்து என்னைய வந்து உள்ளுக்குள்ள மனத்துல அது உள்ளூர எனக்கு அதை தவிர வேற அந்த அந்த அஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வடிகால் வேற ஒண்ணும் கிடையாது. வடிகால் வேற ஒண்ணும் இல்லாத மாதிரி தெரியுது கரெக்டா, கடைசியா நான் வந்து ஒரு எனக்கு ஒரு 26 இயர்ஸ் இருக்கும் அப்ப வயசு,
அப்ப வந்து கடைசியா வந்து நான் ஒரு ஒரு நண்பர் என் கூட பழகினவங்க சீனியர் அவங்க 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 விரும்பினாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அஃபெக்ஷனை வந்து அவங்க கூட வந்து பிசிக்கலா கடைசி மூமெண்ட்ல வந்து பிசிக்கலா அப்ரோச் பண்ற மாதிரி தான் அவங்களும் நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க. அப்ப எனக்கு வந்து ரொம்ப எல்லாரும் மேலயும் ஒரு வெறுப்பு வந்துச்சு. இந்த மனிதர்கள் கிட்ட வந்து உண்மையான அன்பு இந்த உலகத்துல இல்லையா? அதாவது செக்ஸுவலா பிசிக்கலி செக்ஸ் பண்ணினாதான் அதுக்கு பேரு தான் அன்பா? அது வந்து அப்படி அதுல என்ன இருக்குது? அதுல ஒண்ணுமே இல்லையே. அது வந்து ஜஸ்ட் செகண்ட்ல தான் அது தோற்று, அது ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகுதான் அதனுடைய விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு அது விளங்கல, இங்க உண்மையான அன்புங்கிறது என்ன? நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் என்னங்கறத வந்து இவங்க யாருமே சொல்லலையே. சோ அப்ப கோயில் சாமியை சொல்றாங்க, அங்க சாமி கிட்ட இருந்து ஒண்ணுமே வரவே இல்லையே, லவ்னா என்ன? சோ எனக்கு அது ஒண்ணும் விளங்கவே இல்லை. சொல்றதுக்கு ஆள் இல்ல. யாரும் அன்புன்னு சொன்னாக்கா வெளியில என்ன சொல்றாங்க? நான் அன்பா இருக்கேன், உனக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தா இது அன்பா இருக்கேன், அன்பு இது. அது என்ன சார் குடுக்கலனாக்கா என் மேல அந்த அன்பு இல்லாம போச்சா? உனக்கு நான் ஒரு பொருளை கொடுத்தாதான் நான் உன் மேல அன்பா இருக்கேன் அப்படின்னா, நான் உனக்கு ஒண்ணு குடுக்கல அப்படின்னாக்கா அந்த அன்பு உங்ககிட்ட இல்லையா? இல்ல நான் தான் உங்ககிட்ட குடுக்கலையா? இல்ல உங்ககிட்ட இல்லையா? இது என்ன பண்ட மாற்று முறையா? அந்த அன்பு அன்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கதானு செய்யணும். அப்ப அன்புங்கிறது ஏதோ அது ஏதோ ஒரு ஒரு பேசிக்கா உள்ளது, இது ஒரு ஃபண்டமெண்டலா உள்ள விஷயம் அது அன்புங்கிறது. அது வந்து நம்ம வந்து அது வந்து கொடுத்து அதாவது யாருக்கிட்டே இருந்தா அத வாங்கலாம் முடியாது. நம்ம கிட்டே அதை நம்ம வந்து அது மத்தவங்களுக்கு அது அதை வெளிப்படையா பிற வாழ்க்கைக்கு சொல்றேன். ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம், அதுல தானே செய்யறோம் நம்ம உறவுகளை, அந்த சமூகத்தோட ஒன்றி போறோம். அந்த அன்பு தானே நம்மள வந்து சரி அவங்களுக்கு அதை கொடுப்போம், இவங்களுக்கு இதை செய்வோம், அவங்க கூட அப்படி பிரியமா அவங்க கிட்ட ரெண்டு வார்த்தை கருணையோட ரெண்டு வார்த்தை ஆறுதல் பேசுறது. சோ இந்த வார்த்தை மூலமா பொருள் மூலமா பண்டமாற்று முறை மூலமா சோ நம்ம அன்பு வந்து இப்படிதான் வெளிப்படுத்துறதா இருக்குது புற வாழ்க்கையில. ஆனா இப்ப இந்த உண்மையான அன்பை எப்படி உணர்றது? அது அது வந்து யாரு கொடுத்தும் வெளியில யாரும் குடுக்கறது இல்ல, பொருள் மூலமா வரல, யாருமே கொடுக்கவும் முடியாது, எந்த எந்த கோடி பணம் கொதி கொடுத்தாலும் அது வராது. சோ இதுல வந்து ரொம்ப மனசுல தீர்க்கமான ஒரு நம்பிக்கை, அன்றுனா என்ன, இது வந்து இங்க யார்த்தையுமே இல்லையா அப்படின்னு எனக்கு கேள்விக்கு மேல கேள்வி ரொம்ப தோண்டி வந்துட்டே இருந்துச்சு. அப்ப வந்து அது அது வந்து நான் உங்க சந்திதிக்கு வந்த பிறகுதான் அந்த அன்பனுடைய பிரவாகம் என்னங்கிறத பரிபூரணமா அத அனுபவிச்சேன். எப்படின்னா அதாவது அப்போ ஒரு நம்ம சுக்கி சிவம் ஐயா இருக்காங்க இல்லையா, சொற்பொழிவாளர், அவங்க வந்து ஒரு அவங்களோட அவங்களுடைய அந்த சொற்பொழிவு எல்லாம் கேட்போம் முன்னாடி. அதுல சொல்லுவாங்க குருங்கிறவர் யாரு அப்படின்னு கேக்கும்போது அதுல அது சொல்லுவாரு குரு யாரு யார பார்த்தோன்னு உனக்கு கேள்விகளே எழவில்லையோ அவர்தான் குரு. உன்னால எங்க பேச முடியாம பேச்சு வராம நிக்கிறியோ அவர்தான் உண்மையான குரு அப்படின்னு அவர் ஒரு வரண்டா தங்கம் ஒரு அப்படின்ட்டு அப்படின்னு அதுல ஒரு சொற்பொழிவுல சொல்லியிருப்பாங்க. அந்த சொற்பொழிவுல வந்து ஐயா சொல்லிருப்பாங்க, அது வந்து அதை நான் உங்களை முத முதல்ல பாக்க வரப்ப நான் உணர்ந்த அதை
அன்பு அப்பதான் அந்த அந்த வீட்டுக்கு வந்த பிறகு உங்களை பாத்துட்டு வந்த பிறகு அன்பின் ஆழம் மரியத்து அது வந்து அது தானா அப்பதான் தோணுச்சு தொன்மையான அன்பின் உருவம் நீங்க அதுல வந்து அதையும் இப்பயும் அத வந்து அந்த அன்பிலையும் என்ன கலங்கா இருக்கா அப்படின்னா இந்த இந்த உலகத்துல வந்து அந்த அந்த தூய்மையான அன்பு வந்து கலங்கப்படுத்திட்டாங்க எல்லாரும் அது வந்து கலங்கப்படுத்தி வச்சிருக்காங்க அது ஏதோ பிசிக்கலா இந்த உடலும் உடலும் உரசிக்கிறதுனால வரக்கூடிய அன்பு அது வந்து காதல் அது காமம் என்னென்னவோ அதுக்கெல்லாம் பேரை கொடுத்து அன்புடைய புனித தன்மையை கெடுத்துட்டாங்க அது வந்து அது வந்து அது அது வந்து மனிதர்கள் வந்து உணரணும் கண்டிப்பா அது அது உண்மையாதான் ஆனா ரொம்ப குழப்பமா பண்ணி வச்சுட்டாங்க ரொம்ப மறைச்சிட்டாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இங்க நடந்துச்சு அந்த உண்மையான அன்பு உருவம் வந்து நீங்க இந்த உலகத்துக்கு கிடைச்ச அவதார புருஷன் நீங்க உங்களை வந்து உங்களை வந்து சந்திக்கிறதே வந்து பாக்கியமா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா என்ன தெரியல எனக்கு அந்த பாக்கியம் வந்து கடவுள் கொடுத்துருக்கிறாரு அந்த அன்ப வந்து கலகப்படுத்துறதுக்கு ரொம்ப அது அது வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் டைம் வந்து தனக்குள்ள அந்த புத்திமயமா அந்த என்ன ஏன் எனக்கு வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல ஏன் வந்துச்சுன்னு தெரியல அன்புங்கிறது தூய்மையானது அது இறைவனுடைய சொரூபமா இருக்குது அதே மாதிரி குரு வந்து குருவும் சீதருக்குமான உறவு இருக்கு இல்லையா இதை நான் என் வாயால கண்டிப்பா நான் சொல்லணும் சாமிஜி எல்லாருக்கும் தெரியணும் சாமிஜி சொல்லுமா சொல்ல உலகத்துல எல்லாரும் தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும் தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க குரு சீடர் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குரு ஒரு ஆணா இருந்து சீடர் ஒரு பெண்ணா இருந்தாக்கா அத வந்து தப்பா நினைக்கிறாங்க ஏதோ அந்த குரு வந்து பிசிக்கலா ஏதோ அவங்களை ஏதோ செய்யறாங்க என்னவோ பண்றாங்க சத்தியமா இல்ல சத்தியமா இல்ல இது சத்தியமா இல்ல இந்த உண்மை வந்து உலகத்துல யாருக்குமே தெரியல அது உலகம் வந்து உடம்பு சொல்லுங்க உடம்பு வழியாதான் உலகம் உலகத்தினுடைய லாங்குவேஜ் வந்து உடம்புதான் ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டாலே போறோம் அது வயசு வித்தியாசம் கூட வேண்டாம் உடனே ஜோடிச்சு 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 அது வந்து உடல் சேர்க்கையில கொண்டு போய் நிறுத்திடும் அந்த ஆண் வந்து அந்த பெண் உடல் மேல மோகம் கொண்டு தான் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பெண் வந்து அந்த ஆண் மேல அப்படியே காதல் வாய்ப்பிட்டு தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கான்றது ஒரு சாதாரண ஒரு ஒரு 9 வயசு குழந்தையில இருந்து இது அப்படித்தான் வந்து இந்த பிரபஞ்சமே வந்து அந்த இடத்த வந்து அந்த ஒரு இத வந்து ஆண் பெண் ரெண்டா நின்றுகிட்டு பண்ற யுத்தம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மனசுல அது வந்து காலங்காலமா கற்பிக்கப்பட்டது ஏன்னா அதுல வந்து பெண்ணை வந்து ஆண்கள் வந்து ப்ராடக்டா பாக்குறாங்க ஆப்ஜெக்டா பாக்குறாங்க சோ ஆளுமை என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பொருள் இது இந்த பொருள் வந்து வேற யாரையும் வந்து வேற யாருக்கிட்டையும் கைப்பற்ற கூடாது மனசுல கூட பற்றக்கூடாது புரியுதுங்களா அப்படின்னு ஆண் நம்பறதும் அத பெண்குள்ள வந்து பெண்ணும் தன்னை ஆப்ஜெக்டா நினைக்கிற அளவுக்கு புரியுதுங்களா அவளும் என்ன ஆயிட்டா ஆமா அவளும் வந்து தனக்குத்தானே போதை ஏற்றிக்கிட்டா தான் பயங்கரமான அற்புதமான ஆப்ஜெக்ட் எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க எல்லாரும் நம்மள பார்த்தணும் புரியுதா பார்த்தே அவளும் நம்மளுக்கு போட்டி போடணும் போட்டி போடணும் புரியுதுங்களா நம்ம ஒத்திக்கு வந்து 100,000 பேர் சுயம்பரத்துக்கு வந்து போட்டி போடணும் அப்படின்னு அரசர்கள்லாம் கூட அந்த காலத்துல வந்து தன்னுடைய பெண்ணுக்கு இளவரசிக்கு இது பண்ணணும்னா உடனே சுயம்பரம் தானே கூப்பிடுவாரு சோ நிறைய பேர் வந்து போட்டி போடுவான் அழகுக்கு போட்டி போடுவான் அந்த அரச பதவிக்கு போட்டி போடுவான் அப்புறம் ராஜாவாருக்கு போடுவான் அந்த மாதிரி வந்து இங்க எல்லாத்தையும் வந்து ஒரு பெண்ணுன்றவ வந்து எல்லா உலகத்துல வந்து பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டுற மாதிரி ஒரு சொத்து சேர்க்கிற மாதிரி இது அந்த அந்த குணங்கள்ல கூட அவங்கள ப்ராடக்ட் ப்ராடக்டா பார்த்து உடம்புலயும் ப்ராடக்டா பார்த்து மொத்தத்துல நிறைய ப்ராடக்ட் அவ்வளவு ஒரு ப்ராடக்ட் ஆணும் தன்னையும் ப்ராடக்ட் தான் நினைச்சுக்கிறான் புரியுதுங்களா
என்ன மிஞ்சினவன் கிடையாது, எல்லாத்தையும் பண்றது வந்து அகண்டமா. கேட்ச் பாயிண்ட் வந்து இந்த இந்த ஆதிக்க மனப்பான்மை, ஆளுமை மனப்பான்மை, பெண்களை வச்சு ஆண்கள் பண்றதும், ஆண்களை வந்து ஆப்ஜெக்ட்ஸுக்கு அடிமை ஆக்குற மாதிரி பெண்கள் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதும், எல்லாமே வந்து அகந்த சேட்டை, அங்க அகந்த இருக்கிற இடத்துல அங்கே இருக்காது. ஏன்னா